தமிழகத்தில் சாதாரணமாக நடைபெறக்கூடிய குற்ற செயல்களுக்கு கூட அல்லது ஏதேனும் எங்காவது ஒரு தற்கொலை நடந்தால் கூட வரிசையாக அணி கட்டி கொண்டு அந்த இடத்திற்கு சென்று பார்ப்பதும் அது தொடர்பாக விளக்கங்களையும் தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒருவர் கூட இதுவரை கோவை வரவில்லை. இந்த இடத்தை பார்ப்பதற்கு வரவில்லை. இந்த கோவை மக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம், எந்த காரணம் கொண்டும் இந்த மண்ணிலே இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம், துணை நிற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு அரசியல் தலைவர் கூட இங்கு வரவில்லை. சரி, அவர்கள் எல்லாம் கூட விடலாம். இந்த மாநிலத்தை காப்பாற்றுகின்ற காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னா கூட சரிங்க, நம்மளுக்கு கிடைச்ச முதல்வர் அவ்வளவுதான், அவர்தான் இந்து பண்டிகைக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாரே, மனசுக்குள்ள ஒரு ஏக்க மக்களுக்கு இருக்கும், நம்ம முதல்வரும் நம்மளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரான்னு. வாழ்த்து சொல்லனா பரவாயில்ல, கோவை இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநகரம், அதற்கு 98 குண்டுவெடிப்பிற்கு பின்பாக கூட இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய பல்வேறு தலைவர்களை இந்த மண்ணிலே நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம். இம்மாதிரி எல்லாம் பயங்கரவாத செயல்கள் நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் முதல்வர் வந்து பார்க்காதது மட்டுமல்ல, இது பற்றி வாயை கூட திறக்காதது கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே மாநிலத்தினுடைய முதல்வர் கோவையை இன்னும் மனதிற்குள்ளே பழிவாங்கும் எண்ணத்தோடு தான் நடத்துகிறாரா என்கின்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. எல்லாவற்றிற்கும் பத்திரிகை அறிக்கை கொடுக்கின்ற முதல்வர், தங்களுடைய அமைச்சர்கள் வாயிலாக பதிலளிக்கின்ற முதல்வர் இது பற்றி ஏன் வாயை திறக்க மறுக்கிறார்? காவல்துறையினுடைய புலனாய்வு நடவடிக்கைகள், அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புகள் எல்லாம் நடக்குது. டிஜிபி வந்துட்டு போயிருக்காரு, அரெஸ்ட் பண்றீங்க, கரெக்ட். ஆனால் இந்த மக்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். இம்மாதிரியான செயல்களை ஒருபோதும் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். இம்மாதிரி தொடர்பு இருக்கக்கூடிய இயக்கங்கள், இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் ஜெயிலிலே இருந்து கொண்டு இம்மாதிரி நடவடிக்கைகளை தூண்டி விடுகின்ற அல்லது திட்டம் தீட்டுகின்ற நபர்கள் தமிழகத்திலே இன்னும் ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் முதல்வருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. உளவுத்துறை முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகிறது. 75 கிலோ வெடிமருந்து, சிசிடிவி அவர்களுடைய புட்டேஜ் எல்லாம் பார்க்கும் போது மனசு பதறுகிறது. தீபாவளி சமயத்துல இந்த இடத்துல பக்கத்துல 200 மீட்டர் தூரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்ப குழந்தை குட்டிங்களோட வந்து தீபாவளிக்கு டிரெஸ் எடுக்கிறதும் போக்குவரத்துக்காக இந்த நிக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செயல் நடைபெறுவது, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. தமிழக காவல்துறையும் சரி, தமிழக முதல்வரும் சரி, உடனடியாக தமிழக மண் பயங்கரவாத செயல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றால் இந்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்க வேண்டும். தமிழகத்தில் இது தொடர்புடைய இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய இயக்கங்கள், இவர்களை பற்றியெல்லாம் தீர விசாரித்து தமிழகம் மீண்டும் ஒரு முறை இம்மாதிரி பயங்கரவாத செயல்களுக்கு இலக்காகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.